ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே இந்த ஜனவரி மாதத்திலும் இரண்டாவது வாரத்திலே உங்களை பார்த்தவளே சந்தோஷம் அடைகிறோம். கர்த்தர் நம்மை இந்த ஆண்டு முழுவதும் நம்மை ஆசீர்வித்து நம்மை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் இந்த புதிய ஆண்டை நம்முடைய வாழ்நாளிலே நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிற தயவுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து ஜெபிக்கலாம். பரிசுத்தம் உள்ள பிதாவே, இந்த நாளுக்காக நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய கிருபை பெருக்குதா எங்களோடு இருப்பதாக, இந்த ஆன்லைன் ஆராதனையிலும் பாட ஆறு முதல் முடிவரை கணப்பதாக பாடல்கள் செய்தியிலாட்டி ஆசிரித்தாங்க, ஆராதனையுடைய ஆசிரித்தாங்க. முக்கிய மகிமை தருகிறோம். பெரிய காரியங்கள் செய்யும். இதனை கலந்து கொள்ள ஒவ்வொருவருக்கும் ஆசிர்வாதமாய் மாற்றித்தார். மகிமை முக்கிய செலுத்துகிறோம். இயேசுவும் ஜெபிக்கிறோம் பிதாவே. வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கலாம். பதினைந்தாம் சங்கீதம். எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்தை நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும். அவர்களுடைய தேவன் இப்பொழுது எங்கே என்று புறஜாதிகள் சொல்வானேன்? நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். அவருடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷனுடைய கைவேலையுமாய் இருக்கிறது. அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது, அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது, அவைகளுக்கு மூக்கிருந்தும் முகராது, அவைகளுக்கு கைகள் இருந்தும் தொடாது, அவைகளுக்கு கால்கள் இருந்தும் நடவாது, தங்கள் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது. அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும் அவைகளைப் போலவே இருக்கிறார்கள். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வத்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வானங்கள் கர்த்தருடையவைகள். பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. பாடல்களை பாடி நாம் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தலாம். முதலாவதாக கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் என்று பாடலை நாம் பாடலாம்.
उन्ने
விட்டு விலகேன் நான் உம்மை என்று கைவிடேன் என்றாரே என் தேவனால் நான் உயருவேன் என் தேவனால் நான் பெருகுவேன் என் தேவனால் நான் உயருவேன் என் தேவனால் நான் பெருகுவேன் நிச்சயம் நடக்கும் நிச்சயம் நடக்கும் சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும் என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும் முடியாது என்ற போது முடியும் என்றாரே தன் மனம் திறந்த போது எனக்குள் என்றாரே முடியாது என்ற போது முடியும் என்றாரே நான் மனம் திறந்த போது எனக்குள் என்றாரே உனக்காக செய்வேன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே உனக்காக செய்வேன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே தேவனால் நான் உயருவேன் என் தேவனால் நான் பெருகுவேன் என் தேவனால் நான் உயருவேன் என் தேவனால் நான் பெருகுவேன் முன்னேறுவோம் நம்மை சுற்றில் இருக்கிற கண்கள் பார்க்க முடியாத கர்த்தர் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஆயுதம் கொடுத்து எண்ணியால் அபிஷேகம் பண்ணி நம்மை உயர்த்துகிறதே இருக்கிறார் கலகி நின்ற போது கலங்காதே என்று சொன்னார் தனித்து நின்ற போது இருக்கிறேன் என்று சொன்னார் நம்முடைய கரத்தை பிடித்திருக்கிறார் நம்மை விட்டு விலகாமல் நம்மை கைவிடாமலும் இருக்கிற தேவர் நம்மால் முடியாது என்று சொன்ன பொழுது ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறவர் சகாயம் பண்ணுகிறவர் மனம் தளரும் பொழுது திடன்கொள் என்று சொல்கிற தேவர் நம்முடைய அருகில் இருந்து நமக்காக யாவற்றை செய்து முடிக்கிற தேவர் நம்முடைய தேவைகளை பார்த்துக் கொள்கிறவர் ஏகவாயிரை நம்மோடு இருக்கிறவர் அவர் இருக்கும் பொழுது ஆண்டு பொழுது ஆச்சரியமாய் நாம் நடந்து சொல்ல முடியும் ஆகாத இது Yeah.
பிடித்து தூக்கி விட்டே கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கி விட்டே சாரி வார் விரவி விட்டு என்னை மாவு குறையவில்லையே தெரியாவின் வார்த்தையாரே சாரி வார் விரவி விட்டு என்னை மாவு குறையவில்லையே சிங்கங்களின் குகையில் சேதமின்றி காப்பாற்றினே உம்மாலாகும் எல்லாமாகும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. சாரிபாத்தின் விதவை வீட்டிலே எல்லா தேவைகளையும் சந்தித்து அந்த தேவைகள் எல்லாவற்றையும் அவர் பெருக செய்த தேவைகளை சந்தித்து இருந்ததை பெருக செய்த தேவன் நம்முடைய தேவன். நம்முடைய வாழ்க்கையிலும் என்ன இருந்தாலும் அதை பெருக செய்கிற தேவன். வாட் இஸ் லெஃப்ட் இருக்கிறது, மீதம் இருக்கிறதை அதிகமாக பெருக செய்கிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. நம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம் தேவன் நல்லவர், அவர் வல்லவர், அவர் போதுமானவர், அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. அந்த தேவனை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆகாதது எதுவுமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நன்மைகளை நமக்கு செய்கிற தேவன், இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிற தேவன், நம்மை ரட்சித்த தேவன், நம்மோடு இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிற தேவன், நம் மீது இரக்கமுள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தம்மையே நம்ம பலியாக கொடுத்த அந்த தேவன், ஹல்லேலூயா. அந்த தேவனை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அதை உணருவோமா இந்த நேரத்துல? நம்முடைய கவலைகள், நம்முடைய பாரங்கள் இவைகளை விட இயேசு எப்படிப்பட்டவர் என்று சொல்லுவதற்கு தான், அவரை அனுபவிப்பதற்கு தான் நாம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அதுதான் ஆராதனை. தேவனுக்கு நம்முடைய நன்றியை வெளிப்படுத்துவது, நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவது, அவர் எவ்வளவு பெரியவர் என்று நாம் புரிந்து கொள்ளுவது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் சர்வ வல்லவர், அவர் நம்மை பெருக செய்கிற தேவன். ஆபிரகாமை தனி மனிதனாய் அழைத்தவர், உன்னை நான் ஒரு நட்சத்திர கூட்டத்தை பார்க்கிலும் அதிகமாய் பெருக செய்வேன் என்று வாக்கு பண்ணினவர், மணலை பார்க்கிலும் அதிகமாய் பெருக செய்வேன் என்று வாக்கு பண்ணினவர். எவ்வளவு பெரிய தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுகிறவர். அவரை நாம் ஆராதிக்கலாமா? நன்றியுள்ள இருதயத்தோடு, ஆண்டவரே, இந்த ஆண்டை துவங்க உதவி செய்தி, இத்தனை நாட்களாய் ஒவ்வொரு நாளும் எங்களை எவ்வளவு அற்புதமாய் வழி நடத்தி வந்தி என்று சொல்லி தேவனை நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துவோம். நன்றியோடு அவரை ஸ்தோத்தரிப்போம். நீர்தான் என் நம்பிக்கை என்று தேவனிடத்திலே நாம் சொல்லுவோம். ஹல்லேலூயா. மகிமை படுத்துவேன் என்று அவர் சொல்லி இருக்கிறவர். அவருடைய பாசம் பெரிது. ஹல்லேலூயா. நாம் எவ்வளவு தூரம் போனாலும் அன்பின் கயிற்றினால் நம்மை பிடித்து இழுத்து அரவணைத்து தம் பக்கமாய் இழுத்து கொள்ளுகிற தேவர். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் சனம் பெருகும்,
ஆண்டவர் வாக்கு பலிக்கும். உங்களுக்கு என்ன வாக்கு பண்ணி இருக்கிறாரோ அதை நிச்சயமாகவே அவர் பெருக செய்கிற தேவர். ஹல்லேலூயா. துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தம் தோரிக்கும், அவர் ஜானம் பேசுகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமை படுத்துவேன் என்றாரே, மகிமை பாசம் பெரியவே, மங்காத புகழுடன் வாழ்வோம், வாழ்ச்சிப்பு துயர்ந்திடுவோமே, குறுகிட மாட்டோம், குந்திட மாட்டோம், கரையில்லா தேவரின் மகள சொல்லலாமா, குறுகிட மாட்டோம், குந்திட மாட்டோம், கரையில்லா தேவரின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்க, இந்த இடத்திலே ஆனந்த துதி ஒலி கேட்கும், நோனிக்கும் சொல்லிப்பேன், என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமானதா இருக்கும். ஹல்லேலூயா.
அல்லேலூயா நம்பிக்கையோடு பேசுவோம். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் அவ்வளவு பெரிய தேவன். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. மாம்சமான யாவருக்கும் அவர் தேவன். என்னை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் நான் ஐஸ்வர்ய சம்பந்தர் என்று சொல்லி இருக்கிறார். ஓ, அவர் இயற்கையின் மேலே அதிகாரம் படைத்த தேவன், பிசாசுகளை வென்ற தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மனுஷரை ஆளுகை செய்கிற கர்த்தர் அவர். எந்த ராஜாக்களையும் தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற வல்லமையுடைய தேவன் நம்முடைய தேவன். எந்த மனிதனுடைய மனதையும் மாற்றுகிறவர். ராஜாவின் இருதயம் கர்த்தருடைய கரங்களிலே நீர்க்கால்களை போல இருக்கிறது. தமக்கு பிரியமானபடி திருப்புகிற தேவன். எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். விசுவாசி ஒருபோதும் பதறான். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நான் பதறாமல் எப்பொழுது உம்மை ஆராதிக்கிற இருதயத்தை எனக்கு தாங்க. வீட்டில் இருக்கும் பொழுதோ, நடந்து கொண்டு இருக்கும் பொழுதோ, டிராவல் பண்ணும் பொழுதோ, சபைக்குள்ளே வரும் பொழுதோ, எங்கள் தேவனை நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. அந்த ஆராதிக்கிற ஒரு கிருபையை எங்களுக்கு தருவீராக. நீர் எவ்வளவு பெரியவர் என்பதை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி விட்டீரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். தேங்க் யூ லார்ட். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி 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 என்று சொல்லுகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீரெங்கள் கண்மலை, நீரெங்கள் கோட்டை, நீரெங்கள் துருகம், நீரெங்கள் புகலிடம், நாங்கள் ஓடி ஒளிந்து கொள்ளுகிற அடைக்கல பட்டணம். நீர் கிருபையும் இரக்கமும் மனதுருக்கமும் நிறைந்த தேவர். நீ சொன்னதை செய்து முடிக்கும் அளவுக்கும் எங்களை கைவிடாத தேவர். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். எங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். எங்களை கரம் பிடித்தவர், கைவிடாதவர். பயப்படாதே என்று எங்களை பார்த்து சொல்லுகிற தேவர். உனக்கு சமாதானம் உண்டா இருக்கும் என்று சொல்லி இருக்கிற தேவர். அற்புதங்களினாலும் அதிசயங்களினாலும் எங்களை வழி நடத்துகிற தேவர். எங்கள் சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்றிவிட்ட கர்த்தர். ஹல்லேலூயா. நீர் எவ்வளவு பெரிய தேவன் அப்பா. நீ சொன்னதை ஒருவரும் தடை பண்ண முடியாது. பாடமே, கர்த்தர் செய்ய நினைத்ததை ஒருவரும் தடை பண்ண முடியாது. கர்த்தர் சொன்னது அவர் கையினால் வாய்க்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மேன்மையானவர், மகிமையானவர். அவர் நமக்கு மீட்பரானவர். அவர் தான் நம் இயேசு. அவரை பார்த்து சொல்லாம், ஆண்டவரே இயேசுவே, நீர் அழகானவர், நீர் அருமையானவர், நீர் இனிமையான தேவன், நீர் மகிமை பொருந்திய தேவன், நீர் மகத்துவமுள்ள தேவன், நீர் மாறாத நேசர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Jesus. பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா.
மகிமையானவர் நீர் மேன்மையானவர் நீர் அழகானவர் நீரன் மீட்பர் நீரன் மேய்ப்பர் நீரனை புல்லுள்ள இடங்களிலே வழி நடத்துகிற தேவன் என்னுடைய மரண இருளின் பள்ளத்தாக்கிலோ என்னோடு இருந்து என்னை தூக்கி சுமக்கிற கர்த்தர் உம்மை நான் ஆராதிக்கிறேன் நானும் என் வீட்டாருமோ என்றால் உம்மையே சேவிப்போம் என்று சொல்லி மனதார அவரை நாம் வாழ்த்துவோம் அவர் சகல கனத்துக்கும் துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரமான தேவன் அவரால் கூடாதது ஒன்றும் இல்லை கொஞ்ச நேரம் நாம் அவரை வார்த்தைகளினாலே நம்முடைய அன்பு நிறைந்த உள்ளத்தில் இருந்து அவரை ஆராதிக்கலாமா அவர் எவ்வளவு பெரிய தேவன் ஹல்லேலூயா அவரை நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வருவோம் பாசத்தின் எல்லைதான் என் இயேசு ராஜா ஹல்லேலூயா அவரை விட நம்மை நேசிப்பதற்கு ஒருவரும் இல்லை அவரை விட நம்மை வழி நடத்துவதற்கு நமக்கு அற்புதங்களை செய்வதற்கு வேற ஒருவர் இல்லை ஓ ஹல்லேலூயா 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 அவரை போல ஒரு தேவன் அவரை போல ஒரு தகப்பன் அவரை போல நம்மை தேற்றுகிற ஒரு தாய் அவரை போல நம்மை தூக்கி சுமக்கிற கர்த்தர் ஓ ஒருவரும் இல்லை அவரிடத்திலே முற்றிலுமாய் அன்பு கூர்ந்து ஆண்டவரே முழுதியோடுமை நேசிக்கிறேன் அப்பா என் முழு ஆத்மாவோடுமை நேசிக்கிறேன் என்று சொல்லி நம்மையும் நம் குடும்பங்களையும் அர்ப்பணிப்போமாக இந்த வெளியில பலவீனத்தோடு வியாதியோடுக்களுக்காக நாம் ஜெபிக்கலாம் இயேசுநாயகி சிஸ்டர்களுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம் அவர்களுக்கு டயாலிசிஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து கர்த்தர் அவருடைய தேவைகளை சந்திக்கும்படி அந்த கிட்னி நன்றாக வேலை செய்யும்படியாக நாம் ஜெபிப்போம் பரிசுத்தமுள்ள பிதாவே இந்த வேளையில் கர்த்தாவே இயேசுநாயகி சிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த டயாலிசிஸ் பண்ணுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் கருத்தில் போட்டுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே இதெல்லாம் சுமூகமாக லகுவாக இருக்கவும் அன்று அதிக செலவு இல்லாமல் ஆண்டவரே அவளுக்கு ஆண்டவரே இது அந்த ஆண்டவரே கிட்னி வேலை செய்யத்தக்கதாகவும் ஆண்டவரே சுத்திகரிக்கப்படவும் ரத்தம் சுத்திகரிக்கப்பட கத்திரதிஷும்படியா நாங்கள் செபிக்கிறோம் கத்தாவே அவர்கள் போகிற பாதையில் இருந்திருக்கிற தேவன் எல்லா ஆண்டவரே வலிகள் வேதனைகள் வீக்கங்கள் எல்லாத்தையும் மாற்றி போடுங்க அற்புதங்களை செய்யுங்க எல்லா சௌகரியங்களையும் மாற்றி போடுவோம் நீர் ஆண்டவரே சிலை வெளிப்பட்ட பாடலில் நினைவுகூறுவராக சாந்தி என்ற சகோதரிக்காக செபிக்கிறோம் அவளுக்கும் ஆண்டவரே சோத்திரம் நடந்த ஆபரேஷன் கூட இருந்ததுக்காக சோத்திரம் தொடர்ந்து கர்த்தருடைய சுகத்தை கட்டிடும் அற்புதங்கள் செய்யும் தேவையில்லா சந்திப்பிறாக ஜெயிப்பதற்காக செபிக்கிறோம் டெல்லி சிஸ்டருக்காக செபிக்கிறோம் உடைய மகளுக்காக செபிக்கிறோம் இந்த குடும்பத்துக்கு வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் ஆண்டவரே நீர் கட்டிடும் அப்பத்தையும் தண்ணீரை ஆஸ்வதிப்பேன் வியாதி உண்டை விளக்குவேன் சொன்ன தேவன் சுகத்தை கட்டிடும் கௌரி சிஸ்டருக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கட்டிடுவராக நம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் அற்புதங்களை செய்வராக அதிசயங்களை செய்வராக கல்பனாவுக்கு நல்ல சுகத்தை தருவராக ஆண்டவரே நமக்கு சோத்திரம் நன்றியோடு கூடமே துதிக்கிறோம் மெல்கி சதேக்கிறவர்களுக்காகவும் ஆண்டவரே ஆண்டவரே அஜயன்களுக்காக ஆண்டவரே சோத்திரம் செவிக்கிறோம் கர்த்தர் அற்புதங்களை செய்வராக அதிசயங்களை செய்வராக ஆண்டவரே எமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றியோடுமே துதிக்கிறோம் மலருடைய ஆண்டவரே அக்கம்மனுக்காக செபிக்கிறோம் தொடர்ந்து பொறுப்படுத்தி நடத்துங்க வியாதியோடுகள் ஒவ்வொருக்கும் சுகத்தை கட்டிடும் எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை ஏற்றுக்கொண்டு நம்முடைய தழுமையில் நாங்கள் குணமாகிறோம் ஒவ்வொருவருக்கும் நீர் ஆண்டவரே சுகத்தை கொடுப்பிறாக பலவீனங்களை மாற்றி போடும் எப்பொழுதைய வார்த்தையின் மூலமாக எங்களோட பேசும் ஆஸ்வதியும் ஆண்டவரே நாளில் காலநிலை கலந்து கொள்கிற ஒவ்வொரு நீர் ஆஸ்வதியும் இயேசுவின் ஜெபிக்கிறதாக ஹல்லேலூயா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த கால வேளையிலே என்னுடைய வார்த்தையை உங்களோடு கூட சேர்ந்து தியானிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஹல்லேலூயா இந்த வேளையிலே நம்ம புதிய ஆண்டுக்குள்ளாக ஆண்டு அருமையான வாக்குத்தத்தை நம்ம கொடுத்திருக்கிறார் இல்லையா ஹல்லேலூயா தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை எத்தனை பேர் அதற்காக வாக்குத்தத்தை சொல்லி ஜெபித்து வாரீங்க ஹல்லேலூயா ஒவ்வொரு நாளும் அந்த சமூகத்திலே இருந்து நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் இந்த ஆண்டிலே நமக்கு கொடுக்கப்பட்டதை கொடுத்த வாக்கு தத்துவத்தை நாம் சொல்லி அதை கிளைம் பண்ணி ஜெபிக்கணும் ஆண்டவரே இது என்னுடைய வாழ்க்கையிலே வந்து பலிப்பதாக என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இந்த ஆண்டிலே பெரிய காரியங்களை செய்ய போகிறீர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெரிய காரியங்களை நீ செய்ய போகிறீர் அதற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன்
நம்முடைய வாணி கொடுத்த வாக்கு தத்தத்தை நான் சுதந்திரித்து ஜெபிக்கிறேன் என்று சொல்லி நம் ஆண்டோட சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை இந்த ஆண்டிலே அவர் செய்வார். அல்லேலூயா. இவைகளை கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மளோடு இடைபடும்படியாக நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தம் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான காலை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலே உடைய சமூகத்திலே உடைய வார்த்தைகளை தியானிக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் வந்திருக்கிறோம். கர்த்தாவே ஆவலோடு நாங்கள் காத்திருக்கோம். கர்த்தர் எங்களோடு பேசுங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தா கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு இடைப்படுகிறாக. அல்லேலூயா. நீங்கள் உங்களோடு பேசும், எங்களை வழி நடத்தும், எங்களை பலப்படுத்தும். நீரை மகிமைப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். செய்தி ஆசீர்வாதமாக்கி தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. இந்த தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 பேதுரு 5:10. 1 பேதுரு 5:10. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்சம் காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஹலேலூயா. இந்த ஆண்டிலே ஆண்டவர் உங்களை நம்மளை சீர்படுத்தி நேசிக்கிறார், சிறப்படுத்தி பலப்படுத்தி அவருக்குள் நிலைநிறுத்தி கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்யும்படியாய் நம்மளை பலப்படுத்த போகிறார். ஹலேலூயா. ஹலேலூயா. கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிறார். நம்ம வாழ்க்கையிலே இல்லையா, உலக வாழ்க்கையிலே மனிதனாய் பிறந்த என்ன உண்டு, பாடுகள் உண்டு. அல்லேலூயா. அந்த பாடுகள் மத்தியிலும் நாம் என்ன கொஞ்ச காலம் பாடுவிக்கிற நமக்கு ஆண்டவர் என்ன செய்ய போறார், அவளை சீர்படுத்தி என்ன செய்வாரு, அவருக்குள் சிறப்படுத்தி பலப்படுத்தி அவர் இல்லை நிறுத்த போகிறார். இந்த ஆண்டிலே கத்த பெரிய காரியங்களை உடைய வாழ்க்கையில் அவர் செய்ய போகிறார். சரி, எப்படி ஆண்டவர் சீர்படுத்த வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார் என்று பார்க்கும்போது, முதலாவது சீர்படுத்துகிறது எப்படி, 1 கொரிந்தியர் 1:10 நாம் தியானி படிப்போம். ஆனால் சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய குமாரனும் 1 கொரிந்தியர் 1:10. நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். சகோதரரே, நீங்கள் எல்லோரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். ஹலேலூயா. இந்த கொரிந்திய சபைக்கு அவர் பவுல் சொல்றாரு, இந்த காரியத்தை சொல்ற என்ன சொல்றாரு, நான் எப்படி நீங்க இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறேன்னு சொல்றாரு. சகோதரி, நீங்கள் எல்லோரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று. எப்படி இருக்க வேண்டும் சொல்றாரு, ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினை இல்லாமல் இருந்து. கொரிந்திய பட்டற சபையில பாத்தீங்கன்னா பிரிவினைகள் இருந்தது என்று சொல்லி நீங்கள் அந்த வசனங்களை நீங்கள் அந்த 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் வசனங்கள் அதிகாரங்களை நீங்கள் படிக்கும் போது நீங்க புரிந்து கொள்ள முடியும். அந்த சபைக்குள்ளே சில பிரிவினைகள் சிறு பிரிவினைகள் இருந்தது. அப்போ பவுல் சொல்றாரு, நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்றாரு, நீங்கள் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்க வேண்டும் என்று நான் புத்தி சொல்கிறேன் என்று சொல்கிறார். அப்ப ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில என்ன எதிர்பார்க்கிறார் என்று பார்க்கும்போது, நம்முடைய வாழ்க்கையில் சபையிலே நாம் எப்படி இருக்கணும், ஏக சிந்தை. எல்லாம் 5 வரலாம் 5 வரல் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா, ஒவ்வொரு வரலும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமான சொல், ஒன்று கொஞ்சம் குட்டையா இருக்கு, கொஞ்சம் தடிமனம், இந்த வரல் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தடியா இருக்கு இல்லையா, இந்த வரல கொஞ்சம் இந்த வரல் கொஞ்சம் பெருசா இருக்கு, இந்த கடைசி வரல சின்னதே, வித்தியாசங்கள் இருக்கு. அதே மாதிரி சபைன்னு சொல்லி வரும்போது நமக்குள்ள பல வித்தியாசமான கோணத்துல இதுல பின் பேக்ரவுண்ட்ல இருந்து ஜனங்க வருவாங்க இல்லையா, சபையில விசுவாச சகோதர சகோதரி வருவாங்க, ஒவ்வொரு பின்னணியில இருந்து வருவாங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், ஒரே காரியத்தை பேசுவோம் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனது ஏக யோசனை உள்ளவர்களாய். அப்போ நமக்குள்ள சபைகள்ல நம்ம சபையில இருக்கும் போது எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டு சீர்படுத்த விரும்புகிறார், நம் ஏக யோசனை உள்ளவர்களாகவும் ஆண்டவர் எப்படி செய்யணும், ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினை இல்லாதவர்களாகவும் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் நாம் சீர்புரிந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம வேதத்தை ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா அநேக ஆலோசனை சொல்லுகிறார்கள், அநேக ஊழியங்க காரியங்களை குறித்து சொல்லுகிறார்கள், அநேக காரியங்களை சொல்லும் போது நாம் அவர்களோடு சீர்பொருந்தி நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். ஒரு கூட்டத்துக்கு வரும்போது நினைச்சோம்,
இந்த கூட்டத்தை இன்னைக்கு டேட்ல வச்சிருக்கேன், டேட் என்னால வர முடியாது, நாளைக்குதான் வர முடியும், இல்ல அப்படி வர இந்த சூழ்நிலை என்னால வர முடியாது, இப்படி சொல்லாம நமக்குள்ள ஒரே சிந்தனை இருக்க வேண்டும். நாம் செய்வது கர்த்தருடைய ஊழியம். அந்த ஊழியத்திலேயே நாம் ஏக சிந்தனையோடு ஒரு மனதோடு எல்லாரோடும் ஒத்து சேர்ந்து நாம் சேர்ந்து ஊழியத்தை செய்ய வேண்டும். கர்த்தர் ஊழியத்துக்காக கர்த்தருடைய காரியங்களுக்காக நம் சபையிலே ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சில சிறுசு பிரச்சனைகள் வரதான் செய்யும் சபைன்னு சொல்லும் போது, இல்ல எல்லாரும் பல ஒரு வீட்டுல நாலு பேர் இருந்தாலே என்ன இருக்குது, சின்ன பிரச்சனைகள் வரதான் செய்யும். மொத்தமே மூணு நாலு பேர் தான் இருக்கும், அதுக்குள்ள ஆயிரம் பிரச்சனைகள் வரதான் செய்யும். அப்புறம் சபைன்னு சொல்லும் போது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா, எவ்வளவு விதமான ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து ஜனங்க வராங்க. சூழ்நிலை வந்து சபையில ஆராதிக்கும் போது, கூடி பேசும்போது, பல காரியங்களை இணைந்து செய்யும் போது என்ன உண்டாயிருது, சின்ன சின்ன பிரிவினைகள் வரதான். அதுக்குள்ள நாம் என்ன செய்ய வேண்டும், அதை பெரிதுபடுத்தாமல் நாம் இணைந்து நாம் எதற்காக இங்கே கர்த்தர் நம்ம இந்த சபையில வைத்திருக்கிறார், அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் ஏக சிந்தை உள்ளவர்களாக ஒரு மனம் உள்ளவர்களாக நாம் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி கர்த்தருடைய ராஜ்யத்தையும் கட்டுவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டு எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. கொரிந்து பட்டணத்திலே இந்த சின்ன சின்ன பிரிவினைகள் இருந்தது. ஹல்லேலூயா. நம்முடைய சபையிலும் கூட சில ஒரு சில பிரிவினைகள் நமக்கு சிந்தனைகள் வந்தாலும் நாம் ஒருவரும் ஒருவர் என்ன செய்யணும், இணைந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த கர்த்தருடைய ராஜ்யத்தை நாம் கட்ட வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ஆண்டிலே நம்ம தீர்மானம் எடுப்போம். என்னுடைய சபையிலாம் வரும்போது ஏதாவது ஒரு சகோதரி என்ன பத்தி சொல்லிட்டாங்க, இல்ல ஏதாவது சகோதரி என்ன பத்தி ஏதாவது சொல்லிட்டாங்க, அப்படி நடந்தாலும் நான் கர்த்தருக்கு கர்த்தர் இந்த சபையில என்ன நாட்டி வச்சிருக்கிறார், ஏதோ ஒரு நோக்கத்திலே என் நோக்கத்தை நிறைவேற்றும்படியா, என் மூலம் ஒரு தரிசனத்தை நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் என்ன இந்த இடத்துல நிறைய சபையில வச்சிருக்கிறாரு. நான் என்ன செய்யக்கூடாது, எந்த சூழ்நிலைகளிலும் நான் என்ன செய்யக்கூட, எனக்கு என்ன என் மூலம் எந்த பிரிவினை வந்துவிடக்கூடாது. நான் ஏக சிந்தையுடையவளாய் நான் போதர் என்ன சொல்கிறாரோ, தலைமை பொறுப்புல இருக்க என்ன சொல்கிறாரோ அதை நிறைவேற்றுகிற கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுகிற கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற காரியங்களை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் என்ன செய்யணும், ஏக சிந்தை உள்ளவர்களாய் பிரிவான பிரிவினை சிந்தைகளாம் தூக்கி போட்டு விட்டு ஏக சிந்தை உள்ளவர்களாக ஏக மனது உடையவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும், கர்த்தருடைய ராஜ்யத்தை நாம் கட்ட வேண்டும், அப்படி சீர்பொருந்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நல்ல தீர்மானங்களை இந்த ஆண்டு எடுப்போம். ஆண்டவரே, நீர் என்ன ஒரு நோக்கத்தை குடும்பத்திலும் சரி, நம்முடைய வாழ்க்கை சபையில மாத்திரமல்ல நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் நாம் சீர்பொருந்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். குடும்பங்களில் பிரச்சனை வரும், குடும்ப பிரச்சனை இல்லாத குடும்பமே கடை வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி எல்லாம் வெளியே இருந்து பார்க்கும்போது அப்படிதான் தெரியும். ஆனால் வீட்டு பிரச்சனை சில பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஆனால் அந்த பிரச்சனைகள் மத்தியிலும் நாம் என்ன செய்ய வேண்டும், சீர்பொருந்தி ஏக மனமுடன் உடையவர்களா ஏக சிந்தனையோடு தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜபித்து நம் ஒற்றுமையுடன் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவர்களாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவர்களாய் நாம் சீர்பொருந்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நம் சபையில் மாத்திரமல்ல குடும்ப வாழ்க்கையிலும் நாம் சீர்பொருந்தவர்களாய் இந்த ஆண்டில் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம் வாழ்க்கையில ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் இந்த ஆண்டிலே நான் நல்ல தீர்மானங்கள் எடுக்கிறேன்ப்பா, சபையிலே ஆண்டவரே சோதரன கர்த்தருடைய ஆண்டவரே ராஜ்யத்தை நான் கட்டும்படியாக கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக என்னுடைய தரிசனம் என்ன வைத்திருக்கிறோ அதை நான் நிறைவேற்றும்படியாக சபையோடு இணைந்து எல்லா காரியங்களையும் கர்த்தருக்குள்ளே நான் செய்து ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துவேன். என்னுடைய குடும்ப இதுல சபையில என்னன்னு சின்ன சின்ன பிரிவினைகள் பிரச்சனைகள் வந்தாலும் நான் சபையை விட்டு ஓடி போயிடக்கூடாது, நான் சபையோடு இணைந்து ஏக மனது உள்ளவர்களாய் ஏக சிந்தை உள்ளவர்களாய் கர்த்தருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்த கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுப்போம். குடும்ப சபையில மாத்திரமல்ல குடும்ப வாழ்க்கையிலும் அப்படியே நான் சீர்பொருந்த எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. அந்த ஆண்டிலே கர்த்தர் உங்களை சீர்படுத்துவார். இரண்டாவது காரியம் ஸ்திரப்படுத்துதல். ஆண்டவர் ஸ்திரப்படுத்தி சொல்லும் போது நம்ம எப்படி ஸ்திரப்படுத்த வேண்டும் சொல்லுவாங்க, ஸ்திரமாய் ஒரு இடத்துல இருப்பான் இல்ல சொல்லுவாங்க இல்லையா, ஒரு இடம் அங்கங்க ஓடிட்டு இருக்க ஸ்திரமா ஒரு இடத்துல இரு அப்படிதானே சொல்லுவோம் இல்லையா, அப்படிதான் சொல்லுவோம் இல்லையா. அது மாதிரி ஸ்திரப்படுத்துதல் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு குருந்தியர் ஒன்றாவது அதிகாரம் 21வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களோடு கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணின தேவனே. ஹல்லேலூயா. உங்களோடு கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி. நாம் எதுக்குள் ஸ்திரப்பட வேண்டும், கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அந்த இடத்து ஆண்டவருக்குள்ளாய் கிறிஸ்துவுக்குள்ளாய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம் ஸ்திரப்பட்ட உறுதிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், அல்லேலூயா, வசனங்கள் நிமித்த உபத்திரவங்கள் வரும், எல்லாம் வரும், வந்தாலும் அவருக்குள் நாம் ஸ்திரப்பட்டு உறுதியா இருக்கணும், அவரை விட்டுட்டு ஓடி போயிடக்கூடாது. அல்லேலூயா. ஹல்லேலூயா.
சபையிலும் நாம் ஸ்திரப்பட்டு இருக்கணும். சபையை விட்டு சபை ஓடக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்க சபையில இணைத்து வைத்திருக்கிற நோக்கம் உண்டு. ஏதோ ஒரு நோக்கத்தோடு ஆண்டவர் ஒரு சபையில இணைக்கிறார் இல்லையா. வேதத்திலே நீங்கள் அப்போஸ்தலர் பகுதியை படிக்கும் போது அந்த பவுல் பேதுரு பிரசங்கம் பண்ற அநேகம் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை ஆண்டவர் எங்க கொண்டு சேர்க்கிறார்? சபையில் கொண்டு சேர்க்கிறார். அல்லேலூயா. ஏன் சபையில சேர்க்கிறாரு? அவனுக்கு ஒரு தரிசனத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். வச்சு ஒரு சபையில கொண்டு சேர்க்கிறார். எந்த அந்த சபையின் மூலம் கர்த்தர் அவனுடைய அவனோட வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு காரியத்தை நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் அவன சபையில கொண்டு அவர் நாட்டு நட்டு வைக்கிறார். நம்ம அதை பிடுங்கிட்டு ஓடிடக்கூடாது. அல்லேலூயா. அங்கே ஸ்திரமாய் தங்கி கர்த்தர் நமக்கு என்ன வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறாரோ, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில என்ன தரிசனத்தை கொடுத்திருக்கிறாரோ, அதை அந்த சபையிலே இருந்து கொண்டே நாம் நிறைவேற்றி ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அப்படி தீர்மானம் எடுக்கலாமா? ஸ்திரப்படுத்துற கிறிஸ்துவுக்குள் நாம் ஸ்திர தனிப்பட்ட வாழ்க்கையில நாம் கிறிஸ்துவுக்குள்ள நினைச்சுவிடும், ஸ்திரப்பட வேண்டும். அல்லேலூயா. நாம் அவருக்குள் ஸ்திரமா இருக்கும் போது, அவரை உறுதியாய் பற்றி கொள்ளும் போது, உபத்திரவங்கள் உலகத்தில் உனக்கு உபத்திரம் உண்டுதான் சொல்றார். உபத்திரங்கள் வரும், வசனத்தின் மீதும் பாடுகள் உபத்திரங்கள். ஆனால் அவருக்குள் நாம் ஸ்திரமா இருக்கணும். அவர் உறுதியாய் பற்றி கொண்டு இருக்க வேண்டும். சபையிலே அவருக்கு கொண்டு நமக்கு கொடுக்கப்பட்ட சபையிலே நாம் ஸ்திரமா இருக்க வேண்டும், உறுதியா இருக்க வேண்டும். இருக்கும் போது அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். ஸ்திரமா இருந்து அவரை நாம் தேடும் போது அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். கிறிஸ்துவுக்குள் நாம் ஸ்திரமா இருந்து அவரை நாம் தேடும் போது நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஒன்று நாளாக ரெண்டு நாளாகவும் 26:1-5 வரை படிக்கும் போது அங்கே உசியா என்றுதான் ஒரு ராஜா இருந்தான். அவர் யூதா தேசத்து ராஜாவா இருந்தான். 16 வயதிலே அவன் ராஜபாரத்தை அவன் ஏற்றுக்கொண்டவன ராஜாவாய் அவன் மாறினான். 5 வசனத்தை படிக்கும் போது அவன் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அவன் தேவனை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருக்குள் நாம் ஸ்திரமாய் இருந்து அவரை நாம் தேடும் போது வேதம் சொல்லுகிறது, அவன் தேவனை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். அல்லேலூயா. நாம் அவருக்குள் ஸ்திரமாய் இருந்து நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய சபையிலும் சரி, நாம் ஸ்திரமாய் தங்கி இருந்து கர்த்தரை தேடுகிற விஷயத்தில் நாம் உறுதியாய் நாம் அவரை தேடும் போது வேதம் சொல்லுகிறது, அவர் அவனை தேடுகிற நாட்களில் அவன் தேவனை தேடின நாட்களில் தேவன் அவனுக்கு காரியங்களை வாய்க்க செய்தார். அவன் தொழுது கொண்ட ஆண்டவர் தான் நாமளும் தொழுது கொள்கிறோம். அப்ப நாமளும் அவரை நாம் தேடும் போது, அவர் நாம் வைத்திருந்த இடத்திலே தங்கி இருந்து நாம் அவரை தேடும் போது, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஸ்திரமா இருந்து நாம் அவரை தேடும் போது நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்கிற ஆண்டவர். 7 வசனத்தை படிக்கும் போது சொல்ற, தேவன் அவனுக்கு துணை நின்றார் என்று வேதம் சொல்கிறது. அதுக்கு அடுத்த வசனத்தை படிக்கும் போது 7 வசனத்தை படிக்கும் போது தேவன் அவனுக்கு துணை நின்றார். 8 வசனத்தை படிக்கும் போது அவன் மிகவும் பலன் கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவனை நாம் கொடுக்க நம்முடைய வாழ்க்கையில, நம் தனிப்பட்ட வாழ்க்கையில அவருக்குள் நாம் ஸ்திரமா இருந்து எங்கு ஓடி போகாம பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் அவரை உறுதியாய் பற்றி கொண்டு அவரை நாம் தேடும் போது வேதம் சொல்கிறது காரியங்களை வாய்க்க செய்வார். அவர் உங்களுக்கு காரியங்களை அவர் வாய்க்க செய்வார். அவர் உங்களுக்கு துணை நிற்பார். 3வது, அவர் உங்களுக்கு பலம் கொடுப்பார். அல்லேலூயா. மிகவும் பலம் கொண்டான் வேதம் சொல்கிறது. நாம் மிகவும் பலம் கொள்ளத்தக்கதாய் கத்திருந்த நாட்களிலே கத்து கிருபை செய்வாராக. அல்லேலூயா. இப்ப நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஸ்திரப்பட வேண்டும், கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்பட வேண்டும். நம்முடைய சபையிலே ஸ்திரமாய் தங்கியிருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை நிறைவேற்றும்படியாய் கர்த்தரை நாம் தேடும் போது கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்வார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உசியா அவனுடைய நாட்களிலே தேவனை தேடின நாட்களிலே கர்த்தரோட வாழ்க்கையிலே காரியங்களை வாய்க்க செய்தார். அவனுக்கு துணை நின்றார். அவனை மிகுந்த பலம் உள்ளவனாய் அவர் மாறச் செய்தார்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு இந்த ஆண்டிலே தருவாராக. ஹலேலூயா. 3வது, பலப்படுத்தி. அவர் நம்முடைய வாழ்க்கையிலே பலப்படுத்துகிற ஆண்டவர், நம்மளை பலப்படுத்துகிற ஆண்டவர். 8:23-22 படிக்கும் போது தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கொத்த பலன் அவர்களுக்கு உண்டு. எப்படிப்பட்ட பலன்? காண்டாமிருகத்துக்கொத்த பலன். தேவன் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். அவனுக்குள்ள இருந்த பலன் என்னது? காண்டாமிருகத்து. அவன் எப்படி இருந்தான் எகிப்து தேசத்துல? ஒரு அடிமையா இருந்த ஒரு கதை சொல்லுவாங்க. என்ன ஸ்டோரி சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, ஒரு அந்த என்ன சொல்லுவாங்க, இந்த சிங்கம் பெரிய காட்டுல சிங்கத்தை என்ன செய்ய கூட ஆடு கூட வளர்த்தாங்களாம். ஆடு என்ன தின்னுமா? புல்லு தின்னு சாதுவான மிருகம் இல்லையா. அதுக்கு பலன்ல ரொம்ப பலத்துல குறுகின மனுஷன் சாதுவான மிருகம் தான் ஆடு. அதோட கூட வளர்த்தாங்களாம்.
सिंह बलंकोट सिंह सिंह नाल आड़ पात पाता अल सापे सा मारीच आना अक बलन एपड़ी भयंकर सिंह का राजा अव बलन मृग एपड़ी आ साधारण जनो साधारण मृग तो सारी अमान जन जन आना मृग बलन आंडवर नमको नमक बलन एपड़ी कांडा मृग बलन हालेलुया नाम क्रिस्तुक्त बलन एपड़ी कांडा मृग बलन नमक वेद संगीत पदनेटाव अधिकार मुपत् वसनते बल पल पाद मनुष्य कटोराट मतलब बलतन हलूया பல போராட்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையில் மத்தியில் நம் பலத்தினால் நம்மளை இடைகட்டுகிற ஆண்டவர் என்று வேதம் சொல்லி முதல்ல என்ன சொல்லி காண்டாமிருகத்துக்கு வந்த பலன் நமக்குள்ள உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷித்த பலனை ஆண்டவர் எடுத்திருக்கிறார். இரண்டாவது அவர் என்ன செய்யறாம் என்னை பலப்படுத்தி என் பலத்தால் இடைகட்டி என் வழியை செவைப்படுத்துகிறவர் தேவனே. அவர் நம்முடைய வழிகளை செவைப்படுத்துகிறார். நம்ம பலத்தினால் இடைகட்டி நாம் போகிற வழியை செவைப்படுத்துகிற ஆண்டவர். சங்கீதம் 27:1 சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தரன் ஜீவனின் பலனானவர். ஜீவன் நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஜீவன் இருக்குது இல்லையா, நமக்குள்ள விசேஷித்த ஒரு ஜீவன் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஜீவனுக்கு அவர் பலனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பலனாய் இருக்கிறார் அர்த்தம்னா ஒரு பாதுகாப்புள்ள தேவனாய் இருக்கிறார் இல்லையா. ஒரு கோட்டை இருக்குது, அந்த கோட்டைக்குள்ள ஒரு பெரிய ராஜா இருக்கிறாங்க, ராஜாவுக்கு ராஜாவை சார்ந்த ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனா அவருக்கு பலன் என்னது, அந்த கோட்டை. அந்த கோட்டையை தாண்டி யாருமே உள்ள வர முடியாது, ஏன்னா அந்த கோட்டை பெரிய ஒரு பாதுகாப்பா அவர் இருக்கு, பெரிய அரணா இருக்குது. ஹல்லேலூயா. அதே போல அவர் நமக்கு கொடுத்த ஜீவனுக்கு அவர் பெரிய அரணா நம்மளை சுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு ஆபத்துகள் வராதபடிக்கு, சத்துருவான் நமக்குள் வந்து நம்மளை ஆண்டு கொள்ளாதபடிக்கு அவர் நம்முடைய ஜீவனை கொடுத்த ஜீவனுக்கு அவர் என்ன செய்யறாராம், ஒரு பாதுகாப்பான அரணாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் வேதம் சொல்லி கர்த்தரின் ஜீவனின் பலனா. தாவீதுதான் சொல்றாரு, கர்த்தரின் ஜீவனின் பலன் யாருனா அவர் கர்த்தர். ஹல்லேலூயா. தேவன் தான் என் ஜீவனுக்கு பலனா. ஏன் பலனா இருக்கிறார்னா, அவர் என சுத்தி ஒரு கோட்டை போல அவர் என் ஜீவனுக்கு ஒரு பாதுகாப்பாய் தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. மூலம் சத்துருக்களுக்கும் துஷ்ட மிருகங்களுக்கும் துஷ்ட மனிதனுக்கும் நான் ஆண்டவரை சங்க என்னை நான் சங்கரித்து போகாதபடிக்கு ஆண்டவர் என்னை சுற்றிலும் ஒரு என்ன செய்தாரா, ஒரு மதிலை போல பெரிய அரணை போல என் ஜீவனுக்கு ஒரு பாதுகாப்பாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 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 அப்படிப்பட்ட ஆண்டவர், அப்படிப்பட்ட பலத்தை கொடுக்கிற ஆண்டவர். ஏசாயா 40:29 சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவன் பலன் அவர் பலன் கொடுத்து. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலே சோர்வுகள் வரும் இல்லையா, நம்ம வாழ்க்கையில பல எதிர்பார்க்காத காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடைபெறும் போது நமக்குள்ள என்ன உண்டாயிருது, சோர்வு உண்டாயிருது. ஹல்லேலூயா. அந்த சோர்வின் மத்தியிலும் நம்மளை பலப்படுத்துகிற ஆண்டவர். சொல்ல ஜபிக்க மறந்துடுறோம் இல்லையா, நம்ம வாழ்க்கையில ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, பெதிர் வெறுப்பு ஏமாற்றத்தை கொடுக்கும் போது இல்ல எதிர்பார்க்காத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடைபெறும் போது மனசு அதை ஏற்றுக்கொள்ளல, இந்த வாழ்க்கையில ஜீர்ணிக்க முடியல, அப்புறம் என்ன உண்டாயிரும், ஆவியில ஒரு சோர்வு உண்டாயிரும். சரியா ஜபிக்க முடியாது, சரியா வேதத்தை தியானிக்க முடியாது. அந்த வேத புஸ்தகத்தை திறக்கும் போது நம்முடைய சிந்தனைகள்லாம் வேற எங்கேயோ ஓடும். ஜெபிக்க உட்காரும் போது தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள முடியாது, நம்முடைய சிந்தனை வேற எங்கேயோ துக்கத்துல இருக்கும். ஆனா வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மளை சோர்ந்து போறவனுக்கு என்ன செய்யறாராம், பலம் கொடுக்கிற ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் சோர்ந்து போன விட்டுற ஆண்டவர் கிடையாது. ஐயோ நிறைய பேரை பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில அநேக சோர்வுனால என்ன செய்யணும், வாழ்க்கையை மாய்த்து கொண்டுகிறத பார்த்து முடியல இல்லையா. நம்ம எதிர்பார்த்த காரியம் வாழ்க்கையில் நடந்தோம், ஐயோ நான் எவரை நம்பி இருந்தேன், இந்த காரியத்தை என்னோட வாழ்க்கையில எதிர்பார்த்திருந்தேன், இது என்னோட வாழ்க்கையில் நிறைவேறல, என் வாழ்க்கையில் நான் தோல்வியை சந்திச்சிட்டேன், என் வாழ்க்கையில பல ஏமாற்றங்களை சந்திச்சேன், இனி இந்த வாழ்க்கை எனக்கு ஏது, நான் என்னோட உயிரை மாய்த்து கொள்ளுகிறேன்னு சொல்லி சோர்ந்து போயிடுறாங்க இல்லையா. ஆனா நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில சோர்வுகள் வந்தாலும் நம்மளை பலம் கொடுத்து, நம்மளை பலம் கொடுத்து, நம்ம அவருடைய பலத்தை கொடுத்து நம்மளை பலப்படுத்துகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்ற, சோர்ந்து போறவனுக்கு பலத்தை கொடுக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. பலம் கொடுத்து அவர் ஆறுதல் படுத்தி அவரை தேற்றுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. சோத்திரம். ஹல்லேலூயா. 4வது பாக்குறோம், பலப்படுத்தின்னு பார்க்கும்போது மூன்று காரியங்களை பார்த்தோம் இல்லையா. அவருடைய காண்டாமிருகத்துக்கு வந்து பலன் நம்ம கொடுத்திருக்கிறார். இரண்டாவது என்ன செய்யாரு,
பலத்தால் இடை கட்டி வழியை சபைப்படுத்துகிற ஆண்டவர் மூன்றாவது கர்த்தரின் ஜீவனுக்கு பலனா இருக்கிறவர். நாங்க பார்த்தோம் சோர்ந்து போறவங்களுக்கு அவர் என்ன செய்யலாம் பலன் கொடுக்கிற ஆண்டவர். அடுத்த பார்க்க நிலை நிறுத்துகிற காரியம் அவருடைய வாழ்க்கையிலே நாம் என்ன செய்வார் நம்மளை நிலை நிறுத்துகிற ஆண்டவர். அவர் நம்மளை நிலை நிறுத்துகிற ஆண்டவர். முதல்ல சீர்படுத்துவார், அடுத்து ஸ்திரப்படுத்துவார், அடுத்து பலப்படுத்துவார், அடுத்த நிலை நிறுத்துவார். ஹலிலூயா. நாம் எப்படி எதிரே நிலைநிறுத்த வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை எதிரே நாம் நிலைநிறுத்த வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. 1 யோவான் 2:20-27 படிக்கலாம். 1 யோவான் 2:20-27 நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். 27 நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது, பொய்யல்ல. அது போதித்தபடியே அவரில் நிலைத்திருக்கிறார். அது போதித்தபடியே அவரில் நிலைத்திருக்கிறார், நிலைத்திருப்பீர்களாக. ஹல்லேலூயா. அப்ப நாம் எதிரே நிலைத்திருக்க வேண்டும், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும், நிலைத்திருக்கணும். ஹல்லேலூயா. அபிஷேகம் ஆவியிலே அலனுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற. அப்போ ஆண்டவர் ஒருவேளை நீங்க அபிஷேகம் பெற்றுக் கொள்ளாதவர்கள் இருப்பேன், அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அபிஷேகம் நம்மளை போதித்து நடத்தும். ஹல்லேலூயா. அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மளை நடத்துகிற ஆண்டவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மளை நடத்தும். ஹல்லேலூயா. நம்ம அநேக போதனைகளை கேட்டாலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் என்ன செய்யணும், அந்த அபிஷேகத்துக்குள் நிலைத்திருக்கும் போது, அந்த தேவன் கொடுத்த அபிஷேகத்தில் நிலைத்திருக்கும் போது, அந்த அபிஷேகம் நம்மளை சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மளை நடத்தும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில சில இடங்களிலே தடுமாறிடுவோம். எந்த தீர்மானங்கள் எடுக்கணும், என்ன முடிவு எடுக்கணும் என்று சரியாமல் ஒரு சூழ்நிலை வரும். ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலையில தேவ சமூகத்திலே போய் காத்திருந்து ஆண்டோட ஆவியானோட பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிறைந்து தேவனிடத்தில் ஆலோசனை கேட்கும் போது தேவன் நமக்கு ஆலோசனை சொல்கிறவர். ஹல்லேலூயா. அவர் சத்தியத்தின் பாதையிலே நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர் வேத வசனத்தின்படி நம்மளை நடத்துகிற ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையிலே தீர்மானங்கள் எடுக்கும் போது அவர் நம்ம கிறிஸ்துவுக்குள் நல்ல தீர்மானங்களை வேத வசனத்தின்படி எடுக்க அவர் நமக்குள்ளே இருந்து ஆலோசனை சொல்கிறவர், பரிசுத்த ஆவியானவர். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும், அவருக்குள் நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரில் நாம் என்ன செய்யணும், ஆவியிலே நாம் நிறைந்து ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளாதவர்கள் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்க. ஏன்னா அது முக்கியமா இருக்கிற நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையிலே மிக மிக முக்கியம். ஹல்லேலூயா. அப்ப அபிஷேகம் பெற்றவர்கள் நம் ஆவியிலே என்ன செய்யணும், நிறைந்து ஜெபிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாய் ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும். நாம் வந்து நம்ம அவசரத்துல ஜெபிக்கிற வேலையை என்ன செய்யறோம், காலை ஆபீஸ் கிளம்புறோம், டைம் கிடைக்க மாட்டோம், கடகடா வர்றோம், முழங்கால் போடுறோம், கொஞ்ச நாள் ஸ்தோத்திரம் பண்றோம், ஒரு சில காரியங்களை ஆண்டுகிட்ட சொல்றோம், ஓடிட்டே இருக்கிறோம். அப்படி நம்மளோட வாழ்க்கையில மெஷின் மாதிரி ஆயிடுச்சு இல்லையா அந்த நாட்கள். ஏன்னா டைம் கிடைக்கல, பிஸி பிஸி. ஆனால் ஆண்டு எதிர்பார்க்கிற விஷயம் நாம் அவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஆவியிலே நிறைந்து ஜெபிக்க வேண்டும். அவர் சொல்லுகிற வார்த்தையை நமக்கு நாம் அநேக காரியங்களை விண்ணப்பம் சொல்லுகிறோம். அவர் என்ன சொல்ல வாரான்னு சொல்லி அநேக வேலையை நம்ம கேட்கறது இல்லை. ஏன்னா டைம் கிடைக்கிறது இல்லை, நம்ம வேலைக்கு போற அவசரம் வரும்போது லேட் ஆகிட்டு பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கு. ஆனாலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற விஷயம் தேவ சமூகத்திலேயே நாம் ஒரு சில கொஞ்ச நேரம் காத்திருந்து ஜெபித்து அவர் என்ன சொல்லுகிறார் என்று நாம் கேட்க. நாம் சொல்லுகிற விஷயம் ஒன்று, நாம் விண்ணப்பம் பண்ணுகிறோம் இல்லை சொல்ல, விண்ணப்பம் பண்ணணும். ஆனாலும் அவர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், காத்திருக்கிற அனுபவம் வேணும். அப்படி காத்திருந்து அபிஷேகத்திலே நாம் நிரம்பி ஜபிக்கும் போது அவர் நம்மளோடு ஆவியிலே இடப்படுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்மளோடு பேசுகிற ஆண்டவர், அவர் ஜீவனுள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் சும்மா கேட்டு அப்படியே நம்ம பேசுறத கேட்டு போகிற ஆண்டவர் அல்ல, நம்மளோடு பேசணும்னு விருப்பப்படுகிறவர். ஹல்லேலூயா. ஆதாமை படைத்த என்ன செய்தாரு, அவரோடு சம்பாஷித்தார்னு வேதம் சொல்லி அவரோடு பேசினார். சாயங்காலம் இறங்கி வந்து நம்மளோடு பேச விரும்புகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. வேதத்திலுள்ள எல்லா பக்தர்களையும் பார்க்கும்போது ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனோடும் பேசினார் என்று வேதம் சொல்கிறார். அவர் நம்மளோட பேச விரும்புகிறவர், நம்மளை உண்டாக்கின ஆண்டவர் நம்மளோடு பேச விரும்புகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் இருக்கு நம்ம இல்லையா, நான் ரெண்டு நாள் நம்ம பிள்ளை நம்மள்ட்ட பேசலைன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன செய்யறோம், பிள்ளைகிட்ட போய் பேசுறோம் இல்லையா. நான் கூட அப்படிதான் இல்லை, நான் காலைல போயிட்டு மதியம் அவன் சாயங்காலம் வேலை முடிச்சுட்டு 8 மணி 9 மணிக்கு வருவான், நான் சாயங்காலம் வேலைக்கு போயிடுறேன், 6 மணிக்கு வேலைக்கு போயிடுவேன், நான் வருது 10:30-11 மணி ஆயிரும். நிறைய நாள் சலசியும் அவன்கிட்ட இப்போ வேலைக்கு ஆஃபீஸ் போறதுனால அவன்கிட்ட நான் பேச முடியல. உடனே நான் என்ன செய்ய, ரெண்டு நாள் பேசலன்னா நான் உடனே நைட்டு அவன் ரூம் போவேன், போய் எப்படி இருக்கிறேன், நீ ஆஃபீஸில் எப்படி இருந்தது, என்ன பிரச்சனை ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு 1/2 மணி நேரம் அவன்கிட்ட பேசுவேன்.
உடனே அவங்க அம்மா வந்து என்ன சீக்ரெட்ட பையன்கிட்ட பேசுறான்னு எட்டி பார்ப்பாங்க. அல்லேலூயா. அப்படி நடக்குது குடும்பத்தில். அப்ப நம்ம ரெண்டு நாள் மூணு நாள் பிள்ளைகிட்ட பேசலன்னா நமக்கு உள்ள என்ன வருது? இது பிள்ளைகிட்ட பேசி மூணு நாள் ஆயிடுச்சு பேசணுமே சொல்லிட்டு என்ன செய்யறோம்? ராத்திரி பத்து மணிக்கு பதினொரு மணிக்கு போய் என்ன செய்யறோம்? கூட உட்காந்து அவன் எதுவும் பேசுறா நம்ம பேசுறோம். அவனே வாயில தான் வரட்டும் சொல்லிட்டு நம்மளும் சும்மா அவன்கிட்ட பேச எப்படி பாருங்க ஆபீஸ்ல என்ன சொன்னாங்க அது சொல்ல சொன்னாங்க. கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் பேசுவோம். அல்லேலூயா. அந்த உள்ளத்துல நமக்கு என்ன உண்டாயிருது? ஒரு தகப்பனா இருக்கிற நமக்கு அந்த எண்ணம் வருது இல்லையா? அப்போ நம்மளை உண்டாக்கின ஆண்டவர் நம்மளோடு பேச ஆசைப்படுகிற ஆண்டவர். அல்லேலூயா. நம்ம அவரிடத்தில் நிலைத்திருந்து போது ஆவியிலே நிறைந்து செபிக்கும் போது அந்த ஆவியானவர் மூலம் நம்மளோடு அவர் இடைப்படுகிறவர். அல்லேலூயா. நம்மளோடு பேசுகிறவர். அல்லேலூயா. அப்போ நான் ஆவியிலே நிறைந்து ஜெபிக்கிற அனுபவம் நம்ம ஒவ்வொரு நாளும் இருக்கணும். தேவ சமூகத்திலே காத்திருந்து அந்த ஆவியிலே நிறைந்து ஜெபிக்கிற அனுபவம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளாய் நம் ஒவ்வொரு நாளும் நாம் இருக்க வேண்டும். அவர் நம்மளை சத்தியத்துக்குள்ளாய் அவர் நினைச்சவரா போதித்து நடத்துகிற ஆண்டவர். ஹலேலூயா. யோவான் 16:13 படிக்கும்போது சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார், வரப்போகிற காரியங்களையும் உங்களுக்கு அறிவிப்பார். எல்லா காரியங்களையும் நம்மளுக்கு அறிவிக்கிற ஆண்டவர். ஹலேலூயா. சகல சத்தியத்துக்குள்ளும் அவர் நம்மளை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர்கள் நாம் நிலைத்திருக்கும் போது ஆவியிலே நிறைந்து ஜெபிக்கும் போது அண்டர் ஆவியில அனல் உள்ளவர்களா இருக்கும் போது அவர் நம்மளை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். வேதத்திலே என்ன வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறோ அவ்வளவு சத்தியத்துக்குள்ளும் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியங்கள் வரும்போதும் அவர் நம்மளை சத்தியத்துக்குள் நம்மளை நடத்துகிறவர். சத்தியமான சரியான பாதையிலே வேத வசனத்தின் மூலம் நம்மளை போதித்து நடத்துகிறவர். வரும் காரியங்களையும் அவர் நினைச்சுவாராம். அவர் நம்மளுக்கு அறிவிக்கிற ஆண்டவர். ஹலேலூயா. ஹலேலூயா. அந்த நாட்களிலே நம்ம அவளுக்குள் நிலைத்திருப்போம். பரிசுத்த ஆவியானோருக்குள் நம் அபிஷேகத்தினால் ஆவியில அனல் கொண்டவளாய் ஆவியிலே நிறைந்து ஜெபிக்கிறவளாய் நாம் அவருக்குள் நிலைத்திருக்கும் போது கர்த்தர் நமக்கு முன் மூலம் பெரிய காரியங்களை இந்த ஆண்டிலே நமக்கு செய்வாராக. ஹலேலூயா. இந்த நான்கு காரியங்களை பார்த்தோம் இல்லையா? ஆண்டவர் நம்மளை சீர்படுத்துகிற ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையில குடும்பங்கள் ஆனாலும் சரி, சபையினாலும் சரி, பிரிவினைகள் வந்தாலும் ஏக சிந்தனையோடு நம்முடைய போதகர்கள் சொல்லுகிற அட்வைசஸ் இல்லையா, அந்த காரியங்கள் அவர்கள் சொல்லுகிற ஊழிய காரியங்கள் எல்லாவற்றையும் ஏக சிந்தனையோடு ஏக மனதோடு சின்ன சின்ன பிரிவுகள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் அதை பொருட்படுத்தாம இணைந்து கர்த்தருக்காக நாம் என்ன செய்யணும்? ஊழியங்களை ஏக மனதோடு செய்து அவருடைய ராஜ்யத்தை நாம் கட்டுகிறவர்களா இந்த ஆண்டில் நாம் இருப்போமாக. அதில் நாம் சிறப்படுவோம். தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையும் ஆண்டவர் இந்த ஆண்டிலே சீர்படுத்த விரும்புகிறார். நம் குடும்பத்தோடு இணைந்து சிறு சிறு பிரச்சனைகள் பிரிவினைகள் வந்தாலும் அதெல்லாம் உதறி தள்ளிவிட்டு குடும்பத்தோடு இணைந்து நாம் என்ன செய்வோம்? தேவனுடைய ராஜ்யத்தை நாம் கட்டுவளாய் இருக்க. ரெண்டா ஸ்திரப்படுத்தி நம்ம நல்ல கிறிஸ்துவுக்குள் ஸ்திரமா இருக்கணும். ஓடிடக்கூடாது. வாழ்க்கையில வசனங்கள் மூலம் போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் கிறிஸ்துவுக்குள் நாம் ஸ்திரமா இருக்க வேண்டும். சபைக்குள்ளாய் நாம் ஸ்திரமா இருந்து கர்த்தருக்காக நாம் கனி கொடுப்போம். கர்த்தரை நாம் தேடுவோம். தேடும் போது நம்முடைய காரியங்களை அவர் வாய்க்க செய்வார். மூன்றாவது நாம் அவருக்குள்ளே அவர் நம்மளை பலப்படுத்துகிறார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலத்தை நமக்குள்ள வைத்திருக்கிறார் ஆண்டவர். ஹலேலூயா. அவர் நம்முடைய வழிகளிலே அவனுடைய பலத்தினால் இடைகட்டி வழியை செவைப்படுத்துகிறவர். நம்முடைய ஜீவனுக்கு அவர் பலனாய் பாதுகாப்பாய் இருக்கிற ஆண்டவர். சோர்ந்து போகிற வழியிலே அவனுக்கு பலன் கொடுத்து நம்மளை தேற்றுகிற ஆண்டவராய் இருக்கிறார் இல்லையா? இந்த ஆண்டிலே ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி நடத்துவார். நிலைநிறுத்துகிற காரியம் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவருக்குள் நாம் நினைச்ச வேண்டும். நிலைநிறுத்தி இருக்கணும். ஹலேலூயா. நம்ம ஆவியிலே நிறந்து ஜெபிக்கிறவளா இருக்கணும். ஆவியிலே அனல் உள்ளவர்களா இருக்கணும். அவர் நம்மளை சகல சத்தியத்துக்குள்ளும் அவர் நம்மளை நடத்துகிற ஆண்டவர். இந்த ஆண்டிலே கர்த்தர் உங்கள் மூலம் பெரிய காரியங்களை அவர் செய்ய போல கண்களை மூடி இந்த வேளையில் நாம் ஜெபிப்போம். ஹலேலூயா. ஹலேலூயா. எல்லாம் கண்களை மூடி இந்த வேளையில் நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா பிதாவே, நன்றியுடன் துதிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, கிறிஸ்துவுக்குள் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிற எங்களை நித்திய மகிமைக்கென்று நீர் அழைத்த தேவன் ஆண்டவரே, சகல கிருபையும் புரிஞ்சிய தேவனே, கொஞ்ச காலம் பாடம் வைக்கிற எங்களை நீர் ஆண்டவரே சீர்படுத்துகிற தேவன் அப்பா, சிறப்படுத்துகிற தேவன், பலப்படுத்துகிறவர், நிலைநிறுத்துகிறவர் அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே, உம்முடைய வசனம் ஒரு நாளும் ஒழிந்து போகாதப்பா. வான பூமி ஒரு நாள் ஒழிந்து போகும், ஒரு நாள் உம்முடைய வார்த்தைகள் ஒரு நாள் ஒழிந்து போகாது. நீர் எங்களை சீர்படுத்துகிறவர், ஸ்திரப்படுத்துகிறவர், பலப்படுத்துகிறவர், நிலைநிறுத்துகிற தேவன் ஆண்டவரே, சோர்ந்து போவனுக்கு பலனை கொடுக்கிறவர், சத்துவமில்லாதனுக்கு சத்துவத்தை கொடுக்கிற தேவன் அப்பா, அம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், நன்றியோடு உடமை சோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, எந்த மனுஷனையும் ஆண்டவரே தேர்வுதாக நிறுத்தத்தக்கதாக நீர் எங்களுக்கு இந்த உழைத்தை கொடுத்திருக்கிறதற்காக சோத்திரம். தொடர்ந்து கர்த்தாவே, உங்களுடைய சமூகத்திலே வழிபாதுபடி எங்களை காக்கவும், உங்களுடைய மகிமல்ல சன்னிதானத்தில் எங்களை மாசுடலமாய் நிறுத்தக்கூடிய வல்லமுள்ள தேவனையும் துதிக்கிறோம். நீங்கள் எண்ணிலும் எங்கள் வார்த்தை உங்களுக்கு நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது உங்களுக்கு அல்லப்படுத்தி பார்க்கும்படி
वार्ते नीत उदय पशु आवियन अभिषेक ये नीत उदय नंजोड़े तुद्क सकल सत्यों वरुका प्रयोजन अरविक्रवर उम्मीद विश्वास कुटे सलपड़ आशीर्वदे वो वार्ते केट वो आश्री कुटते सदिपर शरीर बिल्कुल माचवर अभुत अतिश्यवर उम्मे कर्ता उमक महिम तरह सभा के निरंतर इटते वायकपड़ी आत्मा कत्री स्तोत्रि स्तोत्रि आत्मा कत्री स्तोत्रि सक मे अत्र ये कृष्ण कृपय विधवा अन पर्सुक नमोड़ वर्ग मटे आश्रय का आम कत आश्रिपर आराधने आश्रम निकल।